சில்சீ டாட்டின் வழங்கும் பணப்போல் எழுதிய வங்க சிறுகதை ஓட்ட சாவித்திரிபாலா. தமிழாக்கம் செய்தவர் சு கிருஷ்ணமூர்த்தி. அவனுக்கு ஒரு விசித்திர பெயர் ரிபுனாஷ். அவனுடைய அண்ணன் பெயர் தமோனாஷ். ஆனால் காலத்தின் கோலம் அவர்களில் எவராலும் எதையும் நாசம் செய்ய முடியவில்லை. அவர்களேதான் நாசமானார்கள். தமோஷ்நாஷ் என்றால் இருளை அழித்தவன் என்று பொருள். ஆனால் ஒரு சிறுதுளி அளவு ஒளி கூட அவனது வாழ்வில் நுழையவில்லை. அவன் ஆ கூட கற்காமல் முழு முட்டாளாயிருந்தான். அவர்கள் பிராமண பையன்கள் என்பதால் அவர்களுக்கு சமஸ்கிருத பெயர்கள் இடப்பட்டிருந்தன. அவர்களுடைய தகப்பனார் மோகனாஷ் தர்க்க தீர்த்தா ஒரு திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர். எல்லாரும் அவரை சுருக்கமாக மோகன் பண்டிதர் என்று அழைத்தார்கள். இந்த காலத்தில் சமூகத்தில் சமஸ்கிருத பண்டிதர்களுக்கு முன்போல் மதிப்பு இல்லை. அவர் பரம ஏழை. புரோகிதம் செய்து வாழ்க்கை நடத்தி வந்தார். அவர் இறந்தபோது தமோநாஷுக்கு 6 வயது, ரிபுனாஷுக்கு 3 வயது. குழந்தைகளின் தாய் சமையல் வேலை செய்து வயிறு வளர்த்தாள். 16 வயதிலேயே தமோனாஷ் பழுத்துவிட்டான். ஒரு போக்கிரி கூட்டத்துக்கு தலைவனாகி விட்டான். அவன் பெயர் தம்னா ஆகிவிட்டது. அவன் ரவுடித்தனம் செய்து ஏதோ கொஞ்சம் சம்பாதித்தான். சம்பாதித்ததில் ஒரு பகுதியை தாயிடம் கொடுத்துவிட்டு மிச்சத்தைக் கொண்டு குஷாலாக காலங்கழித்தான். ஆனால் இது நீண்ட காலம் தொடரவில்லை. ஓரிடத்தில் ரவுடித்தனம் செய்யப்போய் கத்தி குத்துப்பட்டு இறந்து போனான். ஒருநாள் அவனது சவம் சிறிது நேரம் நடைபாதையில் கிடந்தது. பிறகு போலீசார் சவப்பரிசோதனைக்காக அதை சவக்கிடங்குக்கு எடுத்துச் சென்றார்கள். மருத்துவர்கள் அந்த உடலை தாறுமாறாக கிழித்தார்கள். பிறகு சவம் தோட்டிகளின் கைக்கு வந்தது. தமோஷின் அம்மா சவத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யவில்லை. சவத்தை எடுத்து வந்து ஆட்களை கூட்டிப் போய் அதை எரிக்க அவளிடம் பணமில்லை. அவளுக்கு ஏற்கனவே 4 பக்கங்களிலும் கடன். இன்னும் கடன் சுமையை அதிகமாக்கிக் கொள்ள இஷ்டமில்லை அவளுக்கு. தோட்டிகள் சவத்தின் எலும்புகளை எடுத்து கழுவி உடற்கூறு கற்கும் மாணவர்களுக்கு அவற்றை விற்று கொஞ்சம் காசு சம்பாதித்தார்கள். இதோடு தமோனாஷின் வரலாறு முடிந்துவிட்டது. தமோனாஷின் தாய் சாவித்திரி அதிகம் அழக்கூட இல்லை. அவளுடைய முகத்தில் கண்களில் நெருப்பு உள்ளூர கனன்றது. அது வார்த்தைகளில் வெளிப்படாத, பார்வைக்கு புலப்படாத, ஆனால் தீவிரமான ஜுவாலை. சாவித்திரி சமையல் வேலை செய்த வீட்டுக்காரர் தமோனாஷின் மரணத்துக்குப் பிறகு அவளுடைய சம்பளத்தை 2 ரூபாய் உயர்த்துவதாகச் சொன்னார். சாவித்திரி அதற்கு இணங்கவில்லை. தேவையில்லை என்று சுருக்கமாக மறுத்துவிட்டாள். ரிபுனாஷ் தெருக்களில் சுற்றித் திரிந்தான். வீட்டில் இடமில்லாதவர்கள், தெருவில் சுற்றியவாறே காலங்கழிப்பவர்கள், ஏதாவதொரு கிளர்ச்சி, சண்டை, மோட்டார் விபத்து ஏற்பட்டால் அதை பார்க்க கூட்டம் கூடுபவர்கள், இவர்களே ரிபுனாஷின் தோழர்கள். அவர்கள் அவனை ரிபுன் என்று அழைத்தார்கள். ஆனால் ரிபுன் தம்னாவைப் போல் பலசாலி அல்ல, நோஞ்சான். அவன் மார்க்கெட் வட்டாரத்தில் சுற்றி கொண்டிருப்பான். மூட்டை தூக்கி ஏதோ சம்பாதித்தான். பீடி பிடிக்க கற்றுக்கொண்டான். தினம் ஒரு கட்டுப்பீடி வாங்க காசை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை தாயிடம் கொடுப்பான். அவனுக்கு 16-17 வயதாயிருந்தபோது ஒரு விபத்து நிகழ்ந்தது. ஒருநாள் அவன் ஒரு கூடை கோசு தூக்கிக் கொண்டு வந்து ஒரு மோட்டாரின் பின்புற பெட்டியில் அவற்றை அடுக்கி வைக்கும்போது அவனுக்கு தொண்டை கமறியது. அவன் இருமத் தொடங்கினான். மோட்டார்காரர் அவனுக்குரிய 3/4 ரூபாய் கூலியை கொடுத்துவிட்டு போய்விட்டார். ரிபுன் நடைபாதையில் உட்கார்ந்து கொண்டு இருமத் தொடங்கினான். திடீரென்று இருமலுடன் ஒரு கட்டி ரத்தம் வெளிவந்தது. ரிபுன் அதை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்துவிட்டு பிறகு வீடு திரும்பினான். சாவித்திரி பக்கத்து மருத்துவரிடம் ரிபுனை கூட்டிச் சென்றாள். அவர் அவனை பரிசோதித்துவிட்டு, இவனுக்கு காசநோய் வந்திருக்கு, எனக்கு நீ ஃபீஸ் ஒன்னும் தரவேண்டாம், ஆனா மருந்து வாங்கி கொடுக்கணும், ஊசி மருந்து போடணும், முட்டை, வெண்ணெய், மீன், மாமிசம், பழம் இந்த மாதிரி புஷ்டியான சாப்பாடு கொடுக்கணும் என்றார். சாவித்திரி பேசாமல் மருத்துவரின் முகத்தை பார்த்து கொண்டு நின்றாள். கண்ணுக்கு புலப்படாமல் அவள் முகத்தில் கனன்று கொண்டிருந்த நெருப்பை அவர் உணர்ந்த கொண்டார் போலும். ஒன்னாலே முடியலேன்னா பையனை ஆஸ்பத்திரியிலே சேர்த்திடு. நான் உனக்கு ஒரு சீட்டு எழுதி தரேன். நீ அதை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்குப் போ என்று அவர் சொன்னார். சாவித்திரி சீட்டை எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரி கூட்டத்தில் 1 வாரம் முயன்று பார்த்தாள். ஒரு பலனுமில்லை. ஒரு நோயாளி அவளிடம், இங்கேயும் பைசா இல்லாமே ஒன்னும் நடக்காத, லஞ்சம் கொடுக்கணும் என்று சொன்னான். ரிபுன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்படவில்லை. சாவித்திரியிடம் காசு ஏது? சிகிச்சையின்றியே காலம் கடத்தினான் ரிபுன்.
மறுபடியும் மூட்டை தூக்கவும் தொடங்கினான். ஒருநாள் அவனுடைய கூட்டாளியொருவன் அவனிடம் சொன்னான், எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. நீ எப்படியாவது அலிப்பூர் ஜெயில்ல 6 மாசம் இருந்தால் உன் வியாதி குணமாயிடும். ஜெயிலே இருந்தா வியாதி குணமாயிடுமா? என்ன சொல்றே நீ? கூட்டாளியின் பேச்சை நம்பவே முடியவில்லை ரிபுனால். கூட்டாளி சொன்னான், ஹரு ஜெயிலுக்கு போய் வியாதி குணமாகி திரும்பி வந்திருக்கான். அவனுக்கும் காசநோய்தான் வந்திருந்தது. அங்கே நல்ல ஆஸ்பத்திரி இருக்கு, இலவசமா சிகிச்சை செய்யறாங்க. நீ ஜெயிலுக்கு போயிடு. சில நாட்களுக்கு பிறகு ரிபுன் ஒரு டிராமில் பிக் பாக்கெட் செய்யப்போய் கையங்களவுமாக பிடிபட்டான். அங்கிருந்தவர்கள் அவனை நன்றாக அடித்துவிட்டு போலீசில் ஒப்படைத்தார்கள். நீதிமன்றத்தில் நீதிபதி அவனிடம் சொன்னார், நீ உன் கட்சியை எடுத்துச் சொல்ல ஒரு வக்கீல் வச்சுக்கலாம். வக்கீல் வைக்க உனக்கு வசதியில்லேன்னா சர்க்காரே உனக்கு ஒரு வக்கீல். ரிபுன் கைகூப்பிக் கொண்டு சொன்னான், வேண்டாம் சாமி, எனக்கு வக்கீல் வேண்டாம். என்மேல் சுமத்தப்பட்ட குத்தம் உண்மைதான். நான் திருடறதுக்காகத்தான் அந்த பிரயாணியோட சட்டைப்பையில் கையை விட்டேன். 50 ரூபாய் அபராதம், அதைச் செலுத்தாவிட்டால் 1 மாதம் ஜெயில் என்று தீர்ப்பளித்தார் நீதிபதி. ரிபுன் கை கூப்பியவாறு வேண்டிக் கொண்டான், ஐயா, என்னாலே அபராதம் செலுத்த முடியாது, ஆனா எனக்கு 1 மாச ஜெயில் தண்டனைக்கு பதிலா 6 மாச தண்டனை கொடுங்க. நீதிபதிக்கு ஆச்சரியமாகிவிட்டது. ஏன் 6 மாச தண்டனை கேட்கிறே என்று அவர் வினவினார். எனக்கு காச நோய் வந்திருக்கு. அலிப்பூர் ஜெயிலே காசத்துக்கு நல்ல சிகிச்சை செய்யறாங்களாம். 6 மாசத்திலே குணமாயிடுமாம். அதனாலதான். ஆனால் நீதிபதி தன் தீர்ப்பை மாற்றவில்லை. ஜெயில் ஆஸ்பத்திரியில் ரிபுனின் நோய் குணமாகவில்லை. அவன் 1 மாதத்துக்கு பிறகு இருமிக்கொண்டே சிறையிலிருந்து வெளியே வந்தான். அதற்கு பின் 1 மாதம்தான் உயிருடனிருந்தான். அம்மாவின் காலடியிலேயே இரத்த வாந்தி எடுத்து உயிரை விட்டான் பாவம். திகைத்துப் போய் உட்கார்ந்திருந்தாள் சாவித்திரி. அவளுடைய கண்களிலிருந்து தீப்பொறிகள் பறந்தன. ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை அவள். இதற்கு 2 மாதங்களுக்கு பின் தேர்தல் வந்தது. சாவித்திரி பாலாவும் ஒரு வாக்காளர், மதிப்புக்குரிய ஒரு பெரிய மனிதர் அவளிடம் ஓட்டு கேட்க வந்தார். சாவித்திரி அவரை சுட்டெரிப்பது போல் உற்று பார்த்து கேட்டாள், உங்களுக்கு ஓட்டு போடணுமா? நீங்க எனக்கு என்ன உபகாரம் செஞ்சிருக்கீங்க? என் புருஷன் ஒரு பண்டிதர். நீங்க பதவியிலே இருந்தபோது அவர் ஒரு சாதாரண பிச்சைக்காரன் மாதிரி செத்து போனார். என்னால என் பெரிய புள்ளைய படிக்க வைக்க முடியலே. அவன் ரவுடியா தெரிஞ்சு கடைசியில் கத்தி குத்துப்பட்டு செத்து போனான். சின்ன பையன் காசநோயிலே செத்தான். அவனுக்கு சிகிச்சை செய்ய முடியலே. எங்கே போனாலும் லஞ்சம் கேக்கறாங்க. உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? நான் யாருக்கும் ஓட்டு போடமாட்டேன். வேட்பாளர் பேசத் தொடங்கினார், இதோ பாருங்க ஜனநாயகத்திலே. ஆனால் சாவித்திரி அவரை பேச்சை முடிக்க விடவில்லை. அவள் உரத்த குரலில், வெளியே போங்க என்று கத்தினாள். விரைவாக வீட்டை விட்டு வெளியேறினார் வேட்பாளர். படாரென்று கதவைச் சாத்தினாள் சாவித்திரி.